கர்த்தருடைய பிள்ளைகளையும் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நான் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகம் 25:8 இப்படி சொல்லுகிறது, நம்முடைய தேவன் எல்லா முகங்களிலும் இருந்து கண்ணீரை துடைத்து தமது ஜனத்தின் நிந்தையை பூமியில் இராதபடிக்கு முற்றிலும் நீக்கிவிடுவார். கர்த்தரே இதை சொன்னார் என்று சொல்லி நம்முடைய ஆண்டவர் எல்லா ஜனங்களுடைய கண்ணீரையும் துடைத்து போடுவார். எல்லா முகங்களில் இருந்து வழிந்தோடுகிற கண்ணீரை துடைத்து போடுகிற தேவன் நம்முடைய ஆண்டவர். ஏதோ ஒரு சிலருக்காக இந்த வசனம் கொடுக்கப்படவில்லை, நன்று படிக்க வேண்டும், அதை நன்கு ஆராய்ந்து அறிய வேண்டும். எல்லா முகங்களிலும் இருந்து தேவனை விசுவாசிக்கிறவர்கள் யாராக இருந்தாலும், இயேசு கிறிஸ்துவின் மீது விசுவாசம் வைத்து அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் யாராக இருந்தாலும், அவர்களுடைய முகங்களில் இருந்து வழிந்தோடுகிற கண்ணீரை துடைத்து போடுவார். கர்த்தரே இதை சொன்னார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஏன் இந்த வாக்குத்தத்த வசனம் நமக்கு கொடுக்கப்பட வேண்டும்? எல்லாருடைய வாழ்க்கையிலும் ஏதோ ஒரு போராட்டம் நிறைந்திருக்கிறது என்பது தானே இதை வெளிப்படுத்துகிறது. அதைதானே சங்கீதக்காரன் தன்னுடைய புத்தகத்தில் எழுதியிருக்கிறார். சங்கீதக்காரன் 56:8 இப்படி சொல்லப்பட்டிருக்கிறதே, என் அலைச்சல்களை தேவரீர் எண்ணியிருக்கிறீர், என் கண்ணீரை உம்முடைய துருத்தியில் வையும், அவைகள் உம்முடைய கணக்கில் அல்லவோ இருக்கிறது என்று சொல்லி நம்முடைய அலைச்சல்களை நம்முடைய தேவன் அறிந்திருக்கிறார். அவர் நாம் செல்கிற ஒவ்வொரு பாதையும் எண்ணி வைத்து இருக்கிறார். நாம் கடந்து செல்கிற பாதைகள் எவ்வளவு கடினமானதாக இருந்தாலும், எவ்வளவு பாரம் நிறைந்ததாக இருந்தாலும், துன்பங்கள் சூழ்ந்து கொண்டிருந்தாலும், எல்லாரும் நம்மை கைவிட்டு போனாலும், அவை ஒவ்வொன்றையும் கர்த்தர் தன்னுடைய கணக்கிலே வைத்து கொண்டிருக்கிறார். நம்முடைய தேவன் நம்முடைய கண்ணீரை துருத்தியில் வைத்திருக்கிறார். ஏதோ ஒரு சொட்டு கண்ணீர் வடித்தோம் என்று நினைத்து கொண்டிருக்கிறோமே, நாம் இதுவரையிலும் வடித்து கொண்டிருந்த கண்ணீரை அவர் துருத்தியில் வைத்திருக்கிறார். அவைகள் தேவனுடைய கணக்கில் இருக்கிறது. ஏற்ற நேரம் ஒன்று இருக்கிறது பிரியமானவர்களே, ஏற்ற நேரம். இப்பொழுது நாம் கடந்து சென்று கொண்டிருக்கிற பாதை துன்பம் நிறைந்ததாக இருக்கலாம். சிலரை நீங்கள் நம்பி நமக்கு ஒரு நல்ல காரியம் கிடைத்துவிடும் என்று எண்ணிக்கொண்டு இருக்கும் பொழுது அந்த நம்பிக்கை நமக்கு அற்றுப்போகும்படியாக அவருடைய முகம் நமக்கு வேறுபட்டதாய் மாறலாம். அது நிமித்தம் இருந்த ஒரு நம்பிக்கையும் போய்விட்டதே என்று சொல்லி நீங்கள் துயரப்பட்டு வாழலாம். எல்லாம் போய்விட்டது அவ்வளவுதான் என்று நீங்கள் நினைத்து கொண்டிருக்கலாம். அப்படித்தானே சங்கீதக்காரன் நினைத்து கொண்டிருந்தார். அவர் கடந்து செல்கிற எல்லா பாதையும் பாருங்க, ஒரு செழிப்பு நிறைந்த பாதையாக இருந்ததா? அவர் அபிஷேகம் பண்ணப்பட்டதிலிருந்து அந்த ராஜரீக பட்டத்தில் அமரும் வரையிலும் வனாந்திரத்திலேயும் யுத்தத்திலேயும் தான் தன்னுடைய வாழ்நாட்களை கழித்து கொண்டிருந்தார். ஒவ்வொரு நாளும் தன்னுடைய நாள் எப்படி கடந்து செல்லும் என்று பயத்தோடு காணப்பட்டு கொண்டிருந்தார். எங்கிருந்து அவருக்கு ஆபத்து வரும், எங்கிருந்து அவருக்கு மரணம் வரும், கூட இருப்பவர்களே ஒருவேளை நம்மை மரணத்திற்குள் தள்ளிவிடுவார்களா, நம்மை அழித்து விடுவார்களா? பயம் நிறைந்த வாழ்க்கை, கண்ணீர் நிறைந்த வாழ்க்கை, யாரையும் நம்ப முடியாத வாழ்க்கை, கூட இருந்தவர்களை கூட நம்ப முடியாத வாழ்க்கை. அப்படிப்பட்ட வாழ்க்கையிலே தான் தாவீது அரசன் காணப்பட்டார். இப்பொழுதும் ஒருவேளை நீங்கள் அப்படித்தான் காணப்பட்டு கொண்டிருக்கிறீர்களா? நம்பினவர்கள் எல்லாரும் உங்களை விட்டு விலகி விட்டார்களா? எதிர்பார்ப்புகள் எல்லாம் கடந்து போய்விட்டதா? வேலை ஸ்தலத்திலே உயர்வு இல்லாதபடிக்கு, அல்லது வருமானம் இல்லாமல் ஒவ்வொரு நாளும் வாடிக்கொண்டிருக்கிறீர்களா? ஒவ்வொரு நாளும் மருத்துவ செலவுகள், நோய்கள், குடும்பத்திற்குள் பிளவுகள், கணவன் மனைவிக்கு விரோதமாக, மனைவி கணவனுக்கு விரோதமாக என்று சொல்லி வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களா? எப்பொழுது ஒன்று சேரும், எப்பொழுது என் குடும்பம் ஒன்று சேரும், எப்பொழுது என் பிள்ளைகள் என்னோடு கூட வருவார்கள் என்று நினைத்து துன்பத்தோடு காணப்பட்டு கொண்டிருக்கிறீர்களா? உங்களை பார்த்து தான் தேவன் சொல்லுகிறார், உன் அலைச்சல்களை நான் எண்ணிக்கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி. நீங்கள் செய்து கொண்டிருக்கிற செயல்கள் தேவனுடைய பார்வைக்கு நன்மையானதாய் இருக்கும் என்றால், உங்கள் பார்வைக்கு அது செம்மையாய் தெரிகிறது என்றால், அதை தொடர்ந்து செய்து கொண்டிருங்கள். உங்கள் கண்ணீரை துருத்தியில் வைத்திருக்கிறார், அவருடைய கணக்கில் இருக்கிறது. உங்களுடைய முகத்தில் இருந்து வடிந்தோடுகிற கண்ணீரை கர்த்தர் நிச்சயம் துடைப்பார் என்று அவரே உங்களுக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார். எல்லாம் இழந்துடுச்சு, இனிமே என்ன இருக்கிறது என்று நினைத்து கொண்டிருக்கிறீர்களா? ஒன்றுமே இல்லை என்று நினைத்து கொண்டிருக்கிறீர்கள் அல்லவா? அந்த இடத்தில்தான் தேவன் எல்லாவற்றையும் நிரப்ப வல்லவராயிருக்கிறார். யோபுவினுடைய கண்ணீரை நீங்கள் பார்க்கலாம். சொந்த மனைவியே, இன்னும் ஏன் எங்களுக்கு வேதனை கொடுத்து கொண்டிருக்கிறாய்? தேவனை தூஷித்து உன் ஜீவனை விட்டுவிடு. நெருக்கம்,
அவர் சம்பாதித்தவைகள், அவர் சேர்த்து வைத்தவைகள் எல்லாம் இழந்து விடப்பட்டு விட்டது. கூட இருந்த நண்பர்கள் குறைகூற ஆரம்பித்து விட்டார்கள். நெருக்கம் தன் சரீரத்தில் இருக்கிற அரிப்புகளை அதை அரித்து கொள்ளுவதற்கு ஓடுகள், நாய்கள் நக்கும்படியாக சரீர அவலங்கள் மாறிவிட்டது. இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே யோபு காணப்பட்டு கொண்டிருக்கும் பொழுது, அவரும் இதைதானே எல்லாம் போய்விட்டது என்று நினைத்து கொண்டிருக்கும் பொழுது, தேவன் யோபுவுக்கு செவி கொடுக்க ஆரம்பித்து விட்டார். அப்பொழுது யோபு தன்னை ஒப்புக் கொடுக்கும் பொழுது, நான் நீசன் ஆண்டவரே, நான் ஒரு பாவி, நான் என்ன சொல்ல முடியும், என்னை நான் ஒப்புக் கொடுக்கிறேன் என்று தன்னை தேவனிடத்திலே முழுவதுமாக ஒப்புக் கொடுக்கும் பொழுது, கர்த்தர் அவனை இரட்டத்தனையாக ஆசீர்வதிக்கவில்லையா? எந்த மனைவியின் வாய் தேவனை தூஷித்து ஜீவனை விடு என்று சொன்னதோ அதே மனைவிக்கு முன்பதாக, எந்த நண்பர்கள் நீ பாவி என்று சொல்லிக்கொண்டு இருந்தார்களோ அதே நண்பர்களுக்கு முன்பதாக கர்த்தர் அவரை இரட்டத்தனையாக ஆசீர்வதித்தார். இன்றைக்கு உலகம் உங்களுக்கு விரோதமாக எதிர்த்து நிற்கலாம். ஒவ்வொரு மனிதர்களும், நீங்கள் நம்பினவர்கள் உங்களுக்கு விரோதமாக எதிர்த்து நிற்கலாம். உங்களை பழி சொற்களுக்கு ஆளாக்கலாம். நீங்கள் செய்த தவறுகளை குறித்தும், நீங்கள் செய்த பாவங்களை குறித்தும் பேசிக்கொண்டே இருக்கலாம். கர்த்தர் மன்னித்து விட்டாலும் உலகம் உங்களை மன்னிக்காது என்பதை அறிந்து கொள்ளுங்கள். அதையே பேசி பேசி தேவனுடைய சமூகத்திலிருந்து உங்களை விலக வைக்கும்படியான எல்லா காரியங்களும் நடைபெறலாம். அல்லது உன் கணவன் உனக்கு விரோதமாக எதிர்பேச்சு பேசலாம். அல்லது உன் மனைவி உனக்கு விரோதமாக எதிர்பேச்சு பேசலாம். உங்களுக்கு விரோதமாக எழும்பி யார் வேண்டுமென்றாலும் நிற்கலாம். எந்த வாய்கள் உங்களுக்கு விரோதமாக பேசி கொண்டு இருக்கிறதோ அதே மனிதர்களுக்கு, அதே வாய்களுக்கு முன்பதாக கர்த்தர் உங்களை உயர்த்துவார். எந்த வாய்கள் உங்களை துஷித்ததோ அதே வாய்கள் உங்களை பற்றி பெருமையாய் பேசும்படி கர்த்தர் செய்வார். இது நிச்சயம் தேவனுடைய கரத்திலிருந்து வெளிப்படும். நீங்கள் என்ன செய்து கொண்டிருக்க வேண்டும்? அவரை விசுவாசத்தோடு நோக்கி பாருங்கள். உங்கள் கண்ணீரை கர்த்தர் துடைக்க வல்லவராக இருக்கிறார். சங்கீதக்காரன் 6:6 சொல்லுகிறானே, என் பெருமூச்சினால் இளைத்து போனேன், ராம் முழுவதும் என் கண்ணீரால் என் படுக்கையை மிகவும் ஈரமாக்கி என் கட்டிலை நினைக்கிறேன் என்று சொல்லி. இப்படிதான் உங்கள் வாழ்க்கை இருக்கிறதா? ஒவ்வொரு நாளும் நீங்கள் கண்ணீர் வடித்து துக்கத்தோடு வாழ்ந்து உணவு கூட உங்களுடைய வாய்களுக்குள் செல்ல முடியாதபடி இளைத்து போய்விட்டீர்களா? ராம் முழுவதும் தூக்கமில்லாமல் சிந்தனைகளிலே, ஐயோ என்ன நடக்கப் போகிறது என்று சொல்லி உங்கள் சிந்தைகளிலே சிந்தித்து கொண்டு கண்ணீர்களினால் உங்களுடைய தலையணையை நினைத்து கொண்டிருக்கிறீர்களா? உங்கள் கட்டில்கள் நினைக்கப்பட்டு கொண்டிருக்கிறதா? உங்களை பார்த்து தான் கர்த்தர் சொல்கிறார், இதோ நான் கர்த்தர் உனக்கு புதிய காரியத்தை செய்வேன் என்று சொல்லி. உன் கண்ணீரை துடைப்பேன், உன் முகத்திலிருந்து வழிந்தோடுகிற கண்ணீரை துடைப்பேன், உன்னுடைய துக்க நாட்களுக்கு பதிலாக சந்தோஷமான ஆரோக்கியமான நாட்களை திரும்பவும் தருவேன், எவர்கள் உனக்கு விரோதமாக எழும்பினார்களோ அவர்களே உன் பட்சமாய் வருவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீங்கள் உங்களுடைய உள்ளத்தை உடைத்து தேவனிடத்தில் ஒப்புக் கொடுத்திருக்கலாம், ஆனால் உலகம் அதை காணாது என்பதை அறிந்து கொள்ளுங்கள். நீங்கள் சில காரியங்களை கர்த்தரோடு ஒப்புரவாகி, அவரோடு நீங்கள் பேசி அவரோடு ஒப்புரவாகி இருப்பீர்கள், ஆனால் உலகம் அதை காணாது. உலகம் தீர்த்தும் பார்வையிலே நீங்கள் அருவறுக்கப்பட்டவர்களை தான் காணப்படுவீர்கள். தேவனை விசுவாசத்தோடு நம்புங்கள். உங்களை வேதனைப்படுத்துகிறவர்களுக்காக நித்தமும் ஆசீர்வதித்து ஜெபம் பண்ணுங்கள். பயப்படாதீர்கள், கர்த்தர் உங்களுக்கு துணையாக இருக்கிறார். எல்லாம் போய்விட்டு அவ்வளவுதான், இனி முடிவு, என்னுடைய முடிவு இவ்வளவுதான் என்று நினைத்து கொண்டிருக்கிறீர்களா? ஒன்றே ஒன்றுதான், தேவன் உங்களுக்கு சொல்லியிருக்கிற வசனத்தை நினைவு கூறுங்கள். ஆண்டவர் உங்களிடத்தில் பேசியிருக்கிற வசனத்தை எப்பொழுதும் உங்கள் சிந்தையிலே வைத்துக் கொள்ளுங்கள். அதுதான் ஏசாயாவின் புத்தகம் 25:8 இதை யார் சொன்னது? கர்த்தரே இதை உனக்கு சொல்லுகிறார். நம்முடைய தேவன் எல்லா முகங்களிலும் இருந்து வழிந்தோடுகிற கண்ணீரை துடைத்து தமது ஜனத்தின் நிந்தையை பூமியில் இராதபடிக்கு முற்றிலும் நீக்கி போட போகிறார் என்று சொல்லி, உன்னுடைய முகத்தில் வழிந்தோடி கொண்டிருக்கிற கண்ணீரை துடைத்து உன் நிந்தையை பூமியில் இராதபடிக்கு முற்றிலும் அகற்றி போட்டு உன்னை ஆசீர்வாதமாக எல்லார் மத்தியிலும் நிறுத்தப் போகிறது. உறுதி, விசுவாசத்தோடு காணப்படுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.